வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ ஐஸ்கிரீம் செய்யலாம்னு பார்க்கலாம். அது என்ன ஐஸ்கிரீம் தெரியுமா? அதுதான் ஃப்ரூட்ஸ் ஐஸ்கிரீம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்க்கலாம். முழம்பழம் ஒரு பழத்தில் கால் பீஸ், அப்புறம் முக்கால் கே முக்கால் கப் சர்க்கரை, அப்புறம் அரை லிட்டர் பால், எசன்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு, கார்ன்ஃப்ளவர் மாவு மூணு ரெண்டு இந்த இதுக்கு ரெண்டு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இது அவ்வளோதான் ஐஸ்கிரீம் செய்ய தேவை. இந்த முழாம்பழத்துக்கு பதிலாக நம்ம மாம்பழம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு விருப்பமான பழம், புளிப்புள்ளாத பழம் போட்டு இந்த ஐஸ்கிரீம் செய்யலாம். அதான் ஃப்ரூட்ஸ் ஐஸ்கிரீம். சரி, இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, நம்ம இப்போ எப்படி ஐஸ்கிரீம் செய்யலான்றத பார்ப்போம். இதுக்கு அரை லிட்டர் பால், கொஞ்சம் கெட்டியான பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுருக்கோம். பாலில் தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் காய்க்கணும். காய்ச்சதுக்கப்புறம் பார்ப்போம். பால் அரை லிட்டர் பால் நல்லா கெட்டியாக காய்ச்சாச்சு. நம்ம இனி கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கணும், கட்டி இல்லாமல் கரைச்சி இந்த பாலில் சேர்க்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி இந்த பாலில் ஊற்றணும். பால் சிம்மில் வச்சுருக்கேன், ஊற்றிட்டு கொஞ்சம் தீயை கூட்டி வச்சு காய்க்கணும். அப்புறம் சர்க்கரையை சேர்க்கணும், எடுத்து வச்ச சர்க்கரையை சேர்க்கணும். சேர்த்து கொஞ்சம் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும், கொஞ்சம் கெட்டி பதம் வரும். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஸ்லோவில் வச்சிடணும். வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் கெட்டி பதம் வரணும். இது வந்துருச்சு, இந்த அளவுக்கு கெட்டி பதம் வந்தவொடனே அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு அரை மணி நேரம் இந்த இதை வந்து கூல் பண்ணணும். கூல் பண்ணி நம்ம மிக்சரில் போடணும். அளவு கார்ன்ஃப்ளவர் சர்க்கரை போட்டு நல்லா காய்ச்சி கெட்டியாக வச்சுருக்கோம். இதில் நம்ம கொஞ்சம் இப்போ எசன்ஸ் சேர்க்கணும், வெண்ணிலா எசன்ஸ். வெண்ணிலா எசன்ஸு சேர்த்து இது நல்லா கலக்கிடணும். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச முழாம்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், இது கூட நம்ம இதை எடுத்து வச்சதை ஊற்றணும். ஊற்றி நல்லா அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ஐஸ்கிரீம் நல்லா முழாம்பழம் ஐஸ்கிரீம் மிக்ஸ் எல்லாம் போட்டு அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. நல்லா க்ரீமியாக நல்லா நைஸாக அரைக்கணும். இதை நம்ம இந்த பாக்ஸில் ஏர் கண்டெய்னர் பாக்ஸ் இருந்தால் அதில் ஊற்றி நல்லா மூடி வைக்கலாம். இல்லைன்னா இந்தமாதிரி சில்வர் பாத்திரம் பாக்ஸு எதுனாலும் ஓகே, இதில் ஊற்றி மூடி வைக்கணும். இதை ஊற்றி இந்த மாதிரி அலுமினிய பாயில் இருந்தால் ஓகே அது போடணும், இல்லைன்னா இந்த மாதிரி கவர் போட்டு லாக் பண்ணி வச்சிடணும். ஏன்னா ஐஸ் கட்டி உள்ள வந்து ஃபார்ம் ஆகக்கூடாது. அதனால தான் இந்த கவர் போட்டு இப்படி வச்சு அஞ்சு மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்கணும். அஞ்சு மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம மிக்ஸியில் போட்டு ஒரு ரெண்டு சுற்று சுற்றணும். சுற்றினதுக்கப்புறம் தான் ஐஸு நல்லா க்ரீம் பதத்தில் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகி நல்லா சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்னும் அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் நமக்கு எதில் ஐஸ் ஊற்றி இருக்கிறதுங்கிறத காமிக்கிறேன். நம்ம ரெண்டு நேரம் ஐஸை வந்து நல்லா மிக்ஸியில் அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம சாப்பிடும்போது ஐஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக க்ரீம் பதத்தில் இருக்கும், அதனால் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அரைச்சி நம்ம இந்த மாதிரி அகலமான பாக்ஸில் ஊற்றினா நம்மளுக்கு சீக்கிரம் ஐஸ்கிரீம் ரெடி ஆகும். அதனால் கூடுமான அளவு நான் கொஞ்சம் அகலமான பாக்ஸை எடுத்து ஐஸ் ஊற்றி ஃப்ரீசரில் வைங்க. ஒரு எட்டு மணி நேரத்தில் ஐஸ்கிரீம் சூப்பராக க்ரீமியான டேஸ்டியான நல்ல ஐஸ்கிரீம் நம்மளுக்கு கிடைக்கும். வீட்டிலே நல்ல சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி. ஒம்பது மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்தோம், இப்போ ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து கப்பில் வந்து போட்டு பரிமாறலாம்.
ஐஸ்கிரீம் நம்ம கப்பில் போட்டு வச்சுருக்கோம். மேலே கார்னிஸ்க்கு பாதாம் பருப்பு துருவி போட்டிருக்கோம். இனி அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியதான். வீட்டிலே நம்ம எளிமையாக ஐஸ்கிரீம் செஞ்சிடலாம். இதுவே நம்ம கடையில் போய் வாங்க வேண்டியதில்லை. குழந்தைகளுக்கு ஹெல்த்தாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இந்த ஐஸை நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை புஷ்பா குக்ஸில் தெரிவிங்க.